ஹாய் நேயர்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் ரசம் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றத பார்ப்போம். பருப்பை வேக வச்சு, துவரம் பருப்பை வேக வச்சு, அதுலேருந்து கொஞ்சம் பருப்போடையும் தண்ணி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த பாத்திரத்துல தான் நான் இன்னைக்கு ரசம் செய்ய போறேன். இந்த பாத்திரம் ஃபுல்லாக தான் ரசம் செய்ய போறேன். 4 பீஸ் பைனாப்பிளை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம அரைக்க போறோம். எனிவே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே தான். அப்புறம் புளி தண்ணி கொஞ்சமா, ஏன்னா பைனாப்பிள்ல புளிப்பு இருக்கும் எப்படியுமே, ஒரு கொட்டைப்பாக்க அளவு இருந்தா போதும். அந்த அளவுக்கு புளிய வந்து நான் இந்த இடத்துல கரைச்சி வச்சிருக்கேன். பைனாப்பிள்ல புளிப்பு இருக்கு, அப்புறம் புளி தண்ணி ஊத்த போறோம். அதனால டொமேட்டோ வந்து ஒரு கால் டொமேட்டோ, ஒரு 4 to 5 பீசஸ் சின்ன பீசஸ் பாத்தீங்கன்னாக்கா இது போதும் நம்மளுக்கு. தண்ணி வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம கலக்கறதுக்கு எடுத்து ரெடியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது தாளிக்கிற பொருட்கள். இது என்னன்னாக்கா கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலையை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லியை வந்து கொரியாண்டர் லீவ்ஸை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைக்க போகிறது. மிளகு, ஜீரகம். மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு பல் வந்து ஒரு சின்ன சின்னதாக வந்து ஒரு 5-6 பல் எடுத்திருக்கேன். இது பூண்டு பல் வந்து நீங்கள் பெரிய பெரிய பல்லெல்லாம் வந்து சட்னிக்கு இல்லை வேற ஏதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு, நான் எப்பயுமே வந்து சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் ரசத்துக்குன்னு தனியாக எடுத்து வச்சிருவேன். ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. இது தோலோட லேசா தோல் இருந்தாலும் ஓகே தான், ரசத்துக்கு நல்லா தான் இருக்கும் நம்ம அரைக்கும் போது. இது வந்து இது 4 வந்து நம்ம வந்து கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளவுதான். இது எல்லாம் தான் பைனாப்பிள் ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நான் மிளகையும் ஜீரகத்தையும் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டு இந்த மாதிரி குற குறப்பா ஒரு பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எப்பயுமே வந்து மிளகு பாதி ஜீரகம் பாதின்னு தனியாக போட்டு ரசம் பவுடருக்கு அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகும் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தையும் எடுத்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே வந்து அந்த மிளகு ஜீரகம் அரைச்சதுலேயே வந்து நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, இது 3 போட்டு கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பருப்பு தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் பைனாப்பிள் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பீசஸை வந்து நான் நம்மளுக்கு அந்த பைனாப்பிள் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது பேஸ்ட் ஆகிற அளவுக்கு மிக்சியில் வந்து ஒரு சுத்து போட்டு எடுத்திருக்கேன் நான். பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இதை இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதை அதில் கலக்க போகிறோம். இப்போ நம்ம இது பைனாப்பிள் வந்து ஆல்ரெடி கலந்தாச்சு அரைச்சதை. இப்போ இதில் வந்து நம்ம புளி தண்ணி லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். புளிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுறேன் நான். உப்பும் ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு, புளிப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்ததுனாக்கா புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக புளிப்பு தண்ணியை வந்து நான் கலந்து வச்சுருக்கதை அப்படியே ஊற்றணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் புளி தண்ணி. இப்போ நான் எல்லாம் கலந்தாச்சு. நான் வாயிலையும் கொஞ்சம் ஊற்றி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. புளி தண்ணி வந்து நான் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். உங்கள்கிட்ட காமிச்சதை வந்து அப்படியே ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன், எனக்கு புளிப்பு பத்தலை அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணுற பைனாப்பிள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தது, அதனால புளி தண்ணி ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன் நான். இப்போ ரசம் செய்யறதுக்கு நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ பாத்திரம் சூடாயிருக்கான்னு பார்க்கலாம். பாத்திரம் லைட்டாக சூடாயாச்சு. இதில் நம்ம எண்ணெய் போடணும், 1/2 டேபிள்ஸ்பூன் போடும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் கடுகு, பெருங்காயம் தாளிக்க போகிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பெருங்காயம் போடுறதுனால பெருங்காயம் தேஞ்சிரும், கடுகு பொறிஞ்சு வருது. அதுக்கப்புறம் பெருங்காயம் போடுங்க. உடனே கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த ரசம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அதில் ஊற்றி விட வேண்டியதான். இப்போ அடுப்பை வந்து மீடியமில் போட்டுருங்க. ரசம் வந்து கொதிச்சு வரணும். இப்போ ரசம் நல்லா கொதிக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து சர்விங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லியை அது மேலே போட போகிறோம். சுவையான பைனாப்பிள் ரசம் ரெடி. நீங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.